புதுச்சேரியில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது பெஸ்ட் புதுச்சேரி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெகுலால் மற்றும் மாநில பிரதிநிதிகள் பலர் பங்கேற்றனர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்தியிலும் பாரதிய ஜனதாவின் ஆட்சி மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி என்ற நிலை ஏற்பட்டால் முழு வீச்சில் புதுச்சேரியின் முன்னேற்றம் இருக்கும் என்றார் ஆட்சி மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டும் அப்படி ஆட்சி வந்தால்தான் புதுச்சேரி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஒரு தடைப்பட்ட நிலையில் இருந்த அந்த நிலை மாறி ஃபுல் ஸ்பீட்ல முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்பதான் இருக்கு அதனால தொண்டர்கள் எந்த விதமான தளர்ச்சியும் அடையாமல் நீங்கள் வீடு வீடாக போய் நம்ம மேனிபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி மக்களிடையே எதற்கு இங்கே தாமரை மலர வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டுமான நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒருங்கிணைந்த ஆடை உற்பத்தி தொழில் பூங்கா அமைக்கப்படும் தனி பள்ளிக்கல்வி தேர்வாணையம் அமைக்கப்படும் ஒன்பதாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்கப்படும் கல்லூரி மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்மன உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று அண்மையில் பாரதிய ஜனதாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார் அது இலவச அரிசி திட்டமாக இருந்தாலும் சரி அது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி அது விவசாயிகளுக்கு உன்னத திட்டமாக இருந்தாலும் சரி அது வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி இது ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சுற்றுலா சம்பந்தமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் இன்றைக்கு தொழிலை தொடங்குவதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்து தரப்புகளிலும் இன்றைக்கு இருக்கின்ற வணிகர்களுக்கு நம்முடைய வியாபாரிகளுக்கு இப்படி உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய திட்டங்களை வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றது கொரோனா காலத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் வாங்கிய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் மழலியர் முதல் உயர்கல்வி வரை பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் புதுச்சேரியில் ஆன்மீக தலங்கள் இனி அரசால் நிர்வகிக்கப்படாது என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது